இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே இருதயம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் 2:6-11 கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நாங்கள் பலவிதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் எங்கள் இருதயம் உங்கள் நிமித்தமாய் பூரித்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அழகாய் வாசிக்க முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்படி அவர்களோடு கூட பேசின பின்பு ஆலோசனையாக சில வார்த்தைகளை இங்கே சொல்லுவதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலமாய் நிலைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் ஐக்கியம் கர்த்தருடைய விசுவாசிகளுக்குள்ளே நிறைவாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃபெல்லோஷிப் யாரோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினருடைய உள்ளம் பூரிப்படையும்படியாக உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட கர்த்தருடைய விசுவாசிகளோடு கூட பலமாய் காணப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஐக்கியத்தை குறித்து மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவாட்டிகளோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தீமையான ஐக்கியத்தை விட்டு வார்த்தைகளை கேட்கிறவர்கள் விலகு கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.